ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லிஃப்ட் படத்தோட ரிவ்யூ. அது எப்போ இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, அது யார் நடித்ததுன்னா, நம்ம கவின் நடித்தது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படம். வந்து ரெண்டு நாள் வச்சு நான் படம் பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோ வந்து கவின். ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம விகில் படத்தில் நடித்து அம்ரிதா, அவங்க தான் ஹீரோயின். அதே மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் வந்து பிட்டோ மைக்கன் ஒருத்தர். அவ்வளோதான். அவர் வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். அதாவது ஐடி ஊழியர், அதாவது ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணுறாரு யார், நம்ம கவின். அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கார். நல்ல நடிப்பு, அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்தந்த இடத்துல நல்லாயிருக்கு. ஆனால் அந்த படத்தில் எந்த காமெடி கிடையாது, ரொமான்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒரு பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டீம் லீடராக இருக்கார் நம்ம கவின். சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து ஒரு டீம் லீடராக இருக்கார். அங்கே தான் நம்ம ஹீரோயினும் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்க. அங்கே வந்து எளியின் மூலியமாக சின்ன சின்ன சண்டை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம கவின் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமல் அந்த ஃபோனை வந்து தண்ணியில் போட்டுருவார். அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஹீரோயினும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க, கபினும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. கபின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த இதில் வந்து அவர் தான் ஒரு குரூப்புக்கு அவர் ஹெட்டாக இருக்கிறார். ஓகேங்களா? இப்படி போயிட்டுருக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வருது. அதை வந்து இவரோட ஹெட், அதாவது கவினோட ஹெட்டு வந்து இதை கொடுத்து இன்றைக்கி நைட்டே அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கவினும் வந்து அதாவது நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுக்கு வராது. லிஃப்ட்டுக்கு வரும்போது தான் ஆரம்பம். லிஃப்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, லிஃப்ட் வந்து அந்த 9வது நம்பர் ஃப்ளோர்லேயே வருது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு வர மாட்டேங்குது. என்னடா கிரவுண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டு போலியானே ஒரு 10 டைம் ட்ரை பண்ணுறாரு, வரல. சரி, அதுக்கப்புறம் படி வழியாக போகலாம் அப்படின்ட்டு படி வழியாக இறங்கி வர, அப்போவும் லிஃப்ட் வரல. அவர் லிஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே லிஃப்ட் ஸ்டக் ஆகுது, நிற்கிது, இப்படி மாறி மாறி நடக்குது. என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரணும், அது வர முடியல. அதில் சின்ன சின்ன நமக்கு பயமுறுத்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சீன் கூட பயம்படுற மாதிரி கிடையாது இந்த படத்தில். மியூசிக் தான் பயப்படுத்துகிற மாதிரியே வரும். ஆனால் படத்தில் வந்து மற்றவையும் பயப்படுத்துகிற மாதிரி வரல, வரவும் இல்லை. ஒரு சீன் கூட அப்படி வரல. அப்புறம் செகண்ட் 8th ஃப்ளோர் போகிறார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரோ கதவை தட்டணும். யாரும் பார்த்தா நம்ம ஹீரோயின், ஹீரோயினை யாரோ உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இவங்க மட்டும்தான் இது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஸ்டோரி. அப்புறம் ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கவினை நம்ப மாட்டார். நீ தான் பூட்டிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் பேசுவாங்க. அப்புறம் ஹீரோயின் பேசுவாங்க. ஹீரோயின் பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்து கவின் பேச்சை கேட்காம லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுவார் ஹீரோயின். மறுபடியும் கவின் நான் வரமாட்டோம்மா, அப்புறம் கவின் தனியாக இருக்குதுன்னா நானும் வரேன்ட்டு கவின் லிஃப்ட்டுக்குள்ளே போனால் மறுபடியும் லிஃப்ட் அதே மாதிரி சேம் அதே ஃப்ளோருக்கு வரும். மறுபடியும் வந்து நீங்கள் படியில் நடந்து வந்து ஏறி போனாலும் அதே மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நம்புவாங்க, இவங்க எதுவும் பேய் இருக்குது அப்படின்ட்டு. சரி, வெளியே போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அடுத்து பண்ணுவாங்க. இது எப்படி சொல்கிறது, ஒளிஞ்சாலும் சரி செக் பண்ணி வெளியே வரணும், அவ்வளோதான் ஸ்டோரி. பட் அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் இடையில் கொஞ்சம் போரிங் இருக்கும். ஓரளவு கவின் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நடிப்பில், அவங்களும் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. பட்டு கொஞ்சம் இடையில வந்து போரிங் ஆகிடுச்சு. ஒரு பயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் என்னடா எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அப்புறமாட்ட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குறிப்பாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கடைசியில் வந்து அவங்க வந்து படத்தில் தப்புட்டேன், அதாவது எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதா ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறது மேலேருந்து 1st ஃப்ளோர்லேருந்து கீழே வராங்க, கீழேருந்து மேலே போகிறாங்க, பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கெவின் ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் போய் கேமரா ரூமில் இருக்க சொல்கிறாங்க. அதாவது கெவினுக்கு போய் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. நீ கேமரா ரூமில் போய் இருந்துக்க, நான் வந்து உள்ளே போகிறேன், நீ கேமரா பார்த்துட்டு எனக்கு நான் எங்கே போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெவினும் சரின்றாங்க. அப்போ அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேமராவை பார்த்துக்கிட்டு உள்ளே இருக்க ஐடி உள்ள 30 கேமரா இருக்குள்ள கேமரா பார்த்துட்டே சொல்கிறாங்க. கவின் கரெக்டாக எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி போயிட்டுருக்காரு. டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு கனெக்ஷன் அந்த ப்ளூடூத் கரெக்டாக எதுண்டான்னு பார்த்தா பேய் உள்ளே வந்துடுது. அப்புறம் நம்ம கவின் வந்து பார்க்கும்போது பேய் வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருது. எப்படியோ கெவின் வந்து அந்த பேயை கட்டி போட்டுறாரு. யாரையா ஹீரோயினு கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டும்போது நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கவின் வந்து இங்கே போகிறாருன்னு சொல்லியிருந்தேன்ல,
அதாவது ஹீரோ எனக்கு ரூமில் இருக்க சொல்லிட்டு. அப்போ நம்ம கவின் வந்து லிஃப்ட்டுக்கு மேலே இருந்து லிஃப்ட் ஒயர் கட் பண்ணிடுறாரு, ஒரு ஒயர் மட்டும் பாதியோடு இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க மறுபடியும் வந்து நம்ம கவின் இங்கே வந்துடுறாரு, ரிட்டன் வந்துடுறாரு, ரிட்டன் வந்து கட்டி போட்டுட்டு இது ஒரு என்ன கான்செப்ட் பாருங்க, பேய் வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கும், இவர் வந்து இந்த ஸ்மோக்கிங் அந்த புகை அதை ஊதி விட்டோன்னே அந்த பேய்க்கு அது ஒத்துக்காது, அதில் வந்து இந்த பேய் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து ஒரு சும்மா ஒரு இதை எடுத்து அடிச்சிடுவார், அடிச்சுன்னா ஹீரோயின் மயக்கம் போட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோயினை எடுத்துகிட்டு லிஃப்ட் விட்டு கீழே இறங்கி வருவாங்க, லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, குதிச்சு ஒரு நாலு டைம் ஜம்ப் பண்ணுவாங்க, லிஃப்ட் வந்துடும், டேரெக்டாக கீழே வந்து விழுந்துருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் கேட்கும் யாரா அந்த பேய், அப்படி தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, கடைசியில் தான் தெரிஞ்சது. கபின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த கபினோட ஆத்மா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த லிஃப்ட்டுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக் வரும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ஊழியர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிக்கார், அதாவது இவருக்கு முன்னாடி பாஸ்கர்னு நினைக்கிற பேர் கட்டத்து இல்லைங்க சரிங்க, முன்னாடி வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறது வந்து அவருக்கு மேலே இருக்கிற சீனியருக்கு பிடிக்கல, அதனால் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த ஐடி ஊழியரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் லவ்வர் சொல்லிட்டுருக்க அப்படி, ஆனால் லவ்வரும் வந்து கம்பெனிக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக பேசுகிறனால அவர் மனசு உடஞ்சி லிஃப்ட்டில் போய் சூசைட் பண்ணி கழுத்தடுத்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதை எப்படி நம்ம ஹீரோயினுக்கு சூசைட் தான் பண்ணிட்டாரு, இவர் வேணுமே தான் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்லி அவங்க மேனேஜரை போய் கேட்குறாங்க. நம்ம அதாவது சூசைட் பண்ணவங்க லவ்வர் கேட்கும்போது அவர் ஆமாம் நான் தான் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஃபைல் எழுதிட்டு இருக்கு ஹீரோயின்ட்ட. ஸோ அந்த ஃபைலை பிடுங்க ஓடும்போது அந்த ஃபைலை மறைச்சி வச்சுட்டு ஹீரோயின் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இறந்துறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆவி தான் கவினுக்குள்ளே கவினும் அந்த இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் வந்திருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஸ்டோக்கில் இன்னும் ஐடி வந்து மன உளைச்சலால் நிறைய பேர் இறந்துருக்காங்க, கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 340 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க வேணால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க தவிர மனதளவில் ரொம்ப பதிச்சிருக்காங்க அப்படின்னு ஐடிஓரை பற்றி அவனுக்கான முழு படமாக தான் இது கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டோரி அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது, அவங்களும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட போன வருஷம் 330 பேர் நம்ம இறந்துருக்காங்க. நம்ம ஒரு வருஷத்தில் மட்டும் ஐடியில் வேலை செய்கிறவங்க 330 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. நம்ம அதுதான் இந்த படத்தோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்கலாங்க, மோசமெல்லாம் சொல்ல முடியாது, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நன்றிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சொல்கிறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எபெல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எபெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.